பெண்களுக்கு ஏற்படும் சின்னப்பை நீர் கட்டிகள், கற்குழாய் அடைப்பு, கர்ப்ப கட்டிகள், முட்டை வளர்ச்சியின்மை, லோ ஹெமஜ், லோ எண்டோமெட்ரிக் திக்னஸ் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். கொரோனா காரணமாக மெரினா கடற்கரைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஞாயிற்றுக்கிழமையான நேற்று ஏராளமானோர் மெரினாவில் குவிந்தனர். தடையை மீறி மெரினா கடற்கரைக்கு சென்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி அதிகாரிகள் எச்சரிக்கையும் விடுத்திருந்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தாமரை செல்வனிடம் கேட்கலாம். தாமரை செல்வன், தடையை மீறி மெரினா கடற்கரையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மிக அதிக அளவில் கூட்டம் வந்திருந்ததா, காவல்துறையினர் என்ன விதமான எச்சரிக்கைகளை மக்களுக்கு தெரிவிச்சாங்க, அபராதம் விதிக்கப்பட்டதா, மக்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க, பதிவு செய்யலாம். நிச்சயமாக சிவசங்கரி, அதாவது பாத்தீங்கன்னா தமிழகத்துல கொரோனா பரவ தொடங்கிய காலத்திலிருந்தே சமயத்திலிருந்தே தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்டுப்பாடுகளை தமிழக அரசு விதித்திருந்தது. அதாவது குறிப்பாக சென்னையில மீன் சந்தை, காய்கறி சந்தை உள்ளிட்டவர்களுக்கு தடை விதித்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக தான் சென்னை மெரினா கடற்கரைக்குள் மக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என தடை விதித்திருந்தது. அதே நேரத்தில் செப்டம்பர் 6ஆம் தேதி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடுமையான முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த விதி செப்டம்பர் 6ஆம் தேதியிலிருந்து தமிழக அரசு திரும்ப பெற்றுக் கொண்டது. இதன் காரணமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் வழக்கம் போல் மக்கள் பொது இடங்களில் கூடுவது தொடர்ந்து அதிகரித்து வந்து இருந்தது. செப்டம்பர் 6ஆம் தேதியை பார்த்தோமானால் சென்னையில் உள்ள பிரதான விளையாட்டு மைதானங்களில் ஏராளமானோர் விளையாடுவதை நம்மால் காண முடிந்தது. அதன் தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமை நேற்றைய தினமும் சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமானோர் குடும்பம் குடும்பமாக சென்னை கடற்கரை மெரினா கடற்கரைக்கு வருவதை நம்மால் காண முடிந்தது. குறிப்பாக இளைஞர்கள், காதலர்கள் உள்ளிட்டோர் கடற்கரை நோக்கி சென்ற வண்டமே இருந்தனர். இதை தடுக்க அங்கங்கு போலீசாரும் இருந்து வந்தாலும் அவர்களால் முழுமையாக பொதுமக்கள் உள்ளே கடற்கரைக்கு செல்வதை தடுக்க முடியாமல் தவித்து வந்தனர். அதே நேரத்தில் கடற்கரைக்குள் சென்ற பொதுமக்களை காவலர்கள் விரட்டியும் அவர்களை அங்கிருந்து செல்லுமாறும் எச்சரித்து, இல்லையென்றால் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரித்து அங்கிருந்து அனுப்பினர். நேற்றைய தினம் நாம் அங்கு செய்தி சேகரிக்க சென்ற போது அங்கிருக்க பொதுமக்களிடம் இது குறித்து கேட்ட போது அவர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது என்றால், அதாவது தற்போது பெரும்பாலான ஊரடங்கு கட்டுப்பாடுகளில் தளர்வு விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கோயில்களுக்கு செல்லலாம், ஷாப்பிங் மால்களுக்கு செல்லலாம் என அரசு தெரிவித்திருக்கு. அதே போல் சென்னை மெரினா கடற்கரையையும் மக்கள் பயன்பாட்டிற்கு அனுமதிக்க வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுது. குறிப்பாக எளிய மக்களின் பொழுதுபோக்குக்கு ஒரே இடமாக இருப்பது சென்னையில் மெரினா கடற்கரை தான் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது லாக்டவுன் சமயத்தில் மக்கள் அனைவரும் வீட்டில் மனச்சோர்வுடன் இருப்பதால் இது போன்ற கடற்கரைக்கு செல்வதால் தங்கள் மனம் இளைப்பாறுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். அதனால் சென்னை மெரினா கடற்கரைக்கு மக்கள் செல்ல தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல் தடையை மீறி சென்ற ஏராளமான பொதுமக்களுக்கு காவல்துறையினர் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்தனர்.